கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தல் முதல் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டது. எனினும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என சீமான் டெல்லி நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது.